வெல்கம் பேக் டு ரன்மென் கேமிங் சேனல். ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். ஸோ வாங்க கைஸ் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா வேறு லெவலில் இந்த மேட்ச் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க்டு ஸ்குவாட் மேட்ச், ஸ்குவாட் அட்டாக்கிங்கில் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பய பிள்ளைக ஆரம் தலை, அப்புறம் நான் வந்து எஸ்ஆர்கே ஐடியில் வந்திருக்கேன். ஸோ ரன்மென் ஒய்டி ஐடி வந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு. ஸோ நான் வந்துட்டு இந்த ஐடியில் வந்திருக்கேன், பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம கூட பிரதாப் வந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓட் ஹவுஸில் இறங்குறோம். ஸோ ரெண்டு மூணு ஸ்குவாடு இறங்குச்சு. ஆக்சுவலாக ஒரு ஸ்குவாடு வந்து டைவர்ட் ஆகி போச்சு, ஒரு ஸ்குவாடு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வீட்டில் இறங்கிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் லூட் அடிச்சிட்ருக்கோம், சும்மா சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த எல்லாம் லூட் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து வெளியில் வந்துட்டு ஓ போடு தகுடு ததுமி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஷார்ட் கன் எடுத்தாச்சு. ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வேறு ஓ போடு சேர் லெவல் பேக் கடிச்சிச்சு. சும்மா வேறு லெவலில் பங்கம் பண்ண போகலாம். ஸோ இந்த மேட்ச் மீன் அட்டாக்கிங் மேட்ச் தான், பட் இங்கே வந்து பீக்கில் வந்து யாரும் இறங்கலை. எல்லாருமே இப்போ வந்துட்டு சர்வே பண்ண போயிட்டுருக்காங்க. ஸோ சர்வே பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுக்கு எனிமி வந்து அட்டாக்கிங் வந்து நிறைய கிடைக்க மாட்டேங்குது கில்ஸு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போது கில்லு கிடைக்குமா அப்படின்றது தான் இப்போ பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு ஸ்குவாடு இறங்கிச்சு நம்ம பால்கனி வீட்டில், அந்த ஸ்குவாடை வந்து முடிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க கைஸ் போகலாம் அப்படின்னு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம். சும்மா வேறு லெவலில் போயிட்டுருக்கு இந்த மேட்ச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் போட தக்கட தலைமை அப்படின்னு நம்ம பய பிள்ளைக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போடு போட 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 ஐயோ எஸ்கேப் ஆகிட்டான், எஸ்கேப் ஆகிட்டு ஐயோ நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒருத்தன். யார் அந்த பய பிள்ளைய திருட்டு குட்டி பய பயில் அப்படின்னு சொல்லிட்டு அட நன்னாரி பயிலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதோ ஓடுறான் பய பிள்ளை, ஓட போட 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 ஆடா அவ்வளோதான் நான் நம்ம கிலோ வந்துச்சு. பட் நம்ம பய பிள்ளைக இந்த திருட்டுக்குட்டி பய பிள்ளை வந்து ரொம்ப கில்லுலாம் வந்து ஓசி கில்லு எடுத்துது. யாருன்னா நம்ம வந்து ஆரம் தலை தான், ரொம்ப பொல்லாத துட்டு கூட்டி. ஆமாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கில்லு நம்ம போட்டோம் அப்படின்னா போட்டுட்டு அவர் அழகாக ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அதனால தான் வந்துட்டு திட்டுக்குட்டு பயப்புள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர்கிட்ட வந்து லாங்லேருந்து அடிக்கும் போது டக்கு டக்குன்னு நம்ம அடிச்சு இந்த ஸ்கோப் போட்டு இல்லை அப்படின்னா அந்த திட்டுக்குட்டி பயப்புள்ள டக்கு டக்குன்னு கில்லே தேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சரி இங்கே ஏதாவது எனிமி இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு எனிமி ஒரு பயப்புள்ள இல்லை, ஒரு ஸ்குவாடை முடிச்சாச்சு கதம் கதம். ஸோ இப்போது அடுத்த ஸ்குவாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி போவோம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். அப்போ தான் நாங்கள் விளையாடுற மேட்ச் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஹேஷ்டாக் மெயினே. ஸோ நீங்கள் போடுற ஒரு ஹேஷ்டாக் தான் எங்களுக்கு ஒரு பொக்கிஷம். ஸோ அந்த பொக்கிஷத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்சாக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மெயினே. ரொம்ப 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 பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் இஷ்டம். ஸோ பரவாயில்ல, இது வரைக்கும் எனக்கு எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் ஒருத்தர் கேட்டார், நேற்று ஏதோ ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் கேட்டார் உங்களோட இன்கம் என்ன, உங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் இன்கம் என்ன அப்படின்னு கேட்டார். எனக்கு இப்போதைக்கு ஜீரோ இன்கம் தான் வந்துட்டுருக்கு. அதனால் வந்துட்டு இன்கம்லாம் வந்து எனக்கு இப்போது இல்லை, என்னோடய அவுட் கோயிங் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்கமிங் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ ஜீரோ தான். அவுட் கோயிங் நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கேன், யூடியூப்புக்காக நிறையா இது பண்ணிகிட்ருக்கேன், கிவ்அவே அந்த மாதிரிலாம் கொடுத்தேன் முன்னாடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இன்கமிங் எதுவுமே இல்லை, எல்லாம் என்னமோ உன்னோட ஓன் ஃபண்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொஞ்சம் ஏற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கிளாக் டவர் வந்துட்டோம். கிளாக் டவரில் வந்துட்டு ஒரு எனிமி இருப்பான், நம்ம பயப்பிள்ளைங்க திரத்திட்டு போய் அவனை மரண மாதம் அடிப்பானுங்க, அதுக்குள்ளே நம்மளுக்கு கில்லு வராது. ஒரு கில்லோட இருக்கிறான் நம்ம இப்போது கிளாக் டவரில். எப்பயுமே எனிமி இறங்குவான் இப்போ, ஆனால் நானும் பார்க்குறேன் ரெண்டு டூ த்ரீ டேஸாக வந்துட்டு எனிமி அந்தளவுக்கு இல்லை. அது ஏன் காரணம் என்னன்னு தெரியல. எல்லாருமே சர்வே பண்ண போகிறாங்க, எதுக்காக ரேங்க் புஷிங் என்னன்னு தெரியல, பட் சர்வே பண்ண போகிறாங்க. சரி பரவாயில்ல, ஸோ சேட் பயப்பிள்ளையே போட்டானுங்களாம், கில்லு எடுத்துட்டானுங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த ஸ்குவாட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி போவோம்.
ஸோ வாங்க அப்படியே நேராக நம்ம வந்து பீமா சக்தி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பீமா சக்தியா இல்லை பீமன் சில பேர் சொல்கிறாங்க பீமா சக்தி, நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு தெரியல. பீமா சக்தி சில பேர் பீமா சக்தின்னு சொல்லுவாங்க, ஸோ அது என்ன கணக்குன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு பல ஆங்கிளில் சொல்கிறாங்க என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்டானது சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர் அலைவில் தான் இருக்கிறோம். ஸோ நம்ம டீம்மேட் எல்லாமே அலைவில் இருக்கிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஒருத்தரைய இழந்தாலும் நம்ம வந்து போய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்துட்டு கோஆர்டினேட் கரெக்டாக இருக்கணும். நம்ம பாருங்கள் நம்ம ஒரு 20 meters அந்த ரேடியேஷனில் தான் இருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் போய் அடிக்க முடியும். இல்லைனா உங்களை போட்டு படுக்க வச்சு வயப்பிள்ளைங்க கில் எடுத்துருவானுங்க. அதனால் வந்துட்டு நம்ம வந்து பீமா சக்திக்கு போகலாம். பீமா சக்தி போடு ஹோ 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 பூம் சக் பூம் சக். பம்பலக்கா பம்பலக்கா ஜம்பல ஜம்பாலே, ஜம்பலக்கா ஜம்பலக்கா ஜம்பல ஜம்பாலே 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு மேலே போவோம். ஸோ இங்கே எனிமி இல்லை. ஸோ அதனால் ஸோ சார் எனிமி இல்லை, கில்லு கிடைக்கல. ஸோ அதனால் அலைஞ்சிட்ருக்கேன், ஓடி 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 கில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கில் கடும் கிடைக்காது. பிரதாப் முன்னாடி போயிட்டுருக்காரு, எதாவது கில் கிடைக்குமா கில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு ஸ்குவாட் பயப்புலிக அப்படியே ஜாலியாக குளோவெல்லாம் போட்டு ரெடியாக இருப்பாங்க. நம்ம பிரதாப் போய் அடிப்பார், அடித்த உடனே அவனுக்கு உஷாராயிட்டு போட 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 ஐயோ ஐயோ அடப்பனா பண்ணாடா பசங்களா டே இரா வரா இரா வரா இரா யாரா வாடே இரா எங்கள் மேலேயே கை வச்சிட்டியானி. இப்போ பார்த்தீங்கன்னா போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளோவில் நான் உடைப்பேன். ஏன்னா குளோவில் உடைச்சாதான் ஆய் போடு போடு போட நம்மளுக்கு ஒரு நாக்கு கட்சி ஒரு கில் கட்சிச்சு வேறு லெவல் வேறு சூப்பர் 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 சூப்பராக போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஸ்குவாடே முடிச்சிட்டாங்கப்பா அட படுபாவை பசங்களா டே ஏன்டா அப்படிங்கிறீங்க ஒரு கில் கொடுக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லி நான் புலம்பிக்கினே இருப்பேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டீம் மட்டுக்கு தானே கில் போதே. ஸோ அதனால் வேறு லெவலில் கில் எடுத்துட்டாங்க. சூப்பர் மாஸ் மரணம் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம வந்து பீக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போவோம். அதுக்குள்ளே ஜோன் வந்து அப்படியே நெருங்கிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 கில் அடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் நான் எத்தனை கில் அடிச்சிருக்கேன் அப்படின்றது தான் நீங்கள் சொல்லணும் எனக்கு ஹேஷ்டாகில். ஸோ சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அப்படியே மேலே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு ஒரு ஸ்குவாட் ஒன்று அங்கே வந்து ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ட்ராப்பை பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கில் எனிமி இருக்க மாட்டான், ஏன்னா பீக்கில் இருக்கிறவன் காலியாகி போயிட்டான். ஸோ இப்போ அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே போகிறோம் எல்லோரும். ஓ ஓ ஓ பும் பப் பும் பப் ஜும் பப் ஜும் பப் ஜம்புன்னு ஜம்ப் பண்ணிக்கிட்டே போயின்ட்டுருக்கோம். இப்போது இங்கே ஸ்குவாடு இருக்கிறானா இல்லையா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இங்கே ஸ்குவாடு இருந்துச்சுன்னா சூப்பர், கில்லு கிடைக்கும். ஸோ கில்லு கிடைச்சா நம்மளுக்கு கில்லு கிடைச்சா ஒரு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 3 கில் தான் அடிச்சிக்கிறோம். திருட்டுக்குட்டி பாய போல அது ஓடுது பாரு ஆரம் தலை பொல்லோட திருட்டுக்குட்டி பாய போலாம். ஆமாம் இந்த பயபுள்ள வந்துட்டு ரொம்ப கில்லுலாம் ஓசி கில் நான் அடிப்பேன், ஜூமுட்டு ஜூமுட்டு அடிப்பேன். பட் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஷாட்டில் அப்படியே நாக்கு அடிச்சுட்டு கில் அடிச்சுட்டு போயிடுவார். சரி அவரோட திறமை அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ போடு தகிட ததுமே தகிட ததுமி தகிட ததுமி தன் தண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹோ 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 பூம் சா பூம் சா பூம் சா. என்னடா பயப்புள்ளைங்க எங்கடா போனீங்கடே எனிமி ஒரு ஒரு பயம் கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அழகாக இங்கே ஒரு எனிமி ஓடனான்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பட் அந்த எனிமி காணோம். ஸோ தோபர் பயப்புள்ளா இங்கே ஏறி நிற்கிது, இது பாரு எப்படி கில் எடுப்பான் பாரு. நாங்களாம் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒருத்தனை போட்டுருவாங்க, அதோ பார் போட்டாச்சு பிரதாப்பை போட்டுறாங்க. இப்போ அந்த பயப்புள்ளையோ கில் எடுத்துருவான், அதுதான் பெரிய விஷயம். அந்த தலை இருக்கானே ஐயோ ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கில் எடுத்துட்டாங்க ஹெட்டு போட்டான் போல இருக்குது. அதனால் கில்லு இல்லை, கில்லு வரல கில்லு வரல கில்லு வரல. ஓ மை காட் ஓ மை காட் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் இந்த மேட்ச் இந்த மேட்சை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார லெவலில் ஒரு பங்கம் நடக்கும். என்ன பங்கம் நடக்குன்னா நான் அசால்ட்டாக வந்து கில் எடுப்பேன், அந்த கில் எப்படி வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்,
வேறு ஒன்றும் இல்லை. இதோ அங்கேருந்து அடிக்கிறானா, இப்போ இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸ். இது நான் வந்து எதில் ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கும் போது இங்கே ஒரு ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸை சொல்கிறேன். இப்போது இந்த இதில் இருக்கானா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக பின்னாடி போயிடுங்க. முன்னாடிலாம் போவேன்னா பின்னாடி போயிட்டு ஒரு நாலஞ்சு போட்டேன்னா, ஓடே தகடை தகுமி அப்படி ஒரு நாலஞ்சு கிரானேட் தூக்கி போடுங்க, பாருங்கள் ஃபுல்லாக மறுகைய சாலா. ஸோ எனக்கு டோட்டலாக ரெண்டு கில்லு வந்தது, சும்மா வேறு லெவலில் பங்கம் பண்ணியாச்சு. போடு தகடை தகுமி, போடு தகடை தகுமின்னு போட்டாச்சு. வேறு லெவல், வேறு லெவல், சூப்பர் 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 மேட்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஜோன் அப்படியே சுருங்கிட்டே போயிட்டுருக்கு. அதனால் நாம் என்ன பண்ணோம், தேவையில்லாத இதெல்லாம் தூக்கி போட்டேன், அப்படியே நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ பார்த்தீங்கன்னா அலைவில் வந்துட்டு மொத்தமே வந்து ஏழு பேர் தான் இருக்கிறாங்க. நாங்கள் நாலு பேர், அவங்க மூணு பேர். ஸோ போயா அடிப்போமா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்து போயா அடிக்கணும். ஸோ போயா அடித்தேன்னா சூப்பர் இந்த மேட்ச்சு. சும்மா வேறு லெவலில் நாங்கள் பாருங்கள் ஓடினே தான் இருப்போம். எங்கடா கில்லு, எங்கடா எங்கடா எனிமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடினே தான் இருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு வேறு லெவலில் பங்கம் பண்ண மேட்ச் இது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நான் எப்படி அங்கே பாம்பு போட்டு கில் பண்ண அப்படின்ட்டு கமாண்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் எனக்கு வந்து ரொம்ப பொக்கிஷமானது, கோல்டு கோல்டான விஷயம் அது, எனக்கு ஒரு மெமரபுளான விஷயம். ஸோ இந்த மேட்ச் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான். ஸோ எனக்கு கிடைக்கிற நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமாண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பயப்புள்ளே ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொல்லிவிட்டு மேலே போவோம், அந்த பயப்புள்ள சுட்டுக்கிட்டே இருப்பான், சரி போடான்ட்டு போட்டேன், அவ்வளோதான், போட்டுட்டு பொய்யா அச்சாச்சு. ஸோ அடுத்த மேட்சில் நான் சந்திக்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Tata, bye bye, have a wonderful day.